இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைல்ல வந்து மரவெள்ளி கிழங்கு புழுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக மரவெள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு 2 3 4 வாட்டி கழுவி எடுத்துறலாம். கிழங்கு வந்து ஒரு 2 3 வாட்டி நல்லாவே கழுவி எடுத்துறணும். வந்து ஒரு 2 3 வாட்டி நல்லாவே கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். இத வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல போட்டறலாம். இந்த கிழங்கு வந்து முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுறலாம். எல்லாம் சேர்த்து வந்து நல்லாவே கலந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிரலாம். கொதிச்சு வேகட்டும் மூடி வச்சிரலாம். மரவெள்ளி கிழங்கு வந்து வேகட்டும். நம்ம அது வந்து அதுக்குள்ளேயே வந்து தேங்காய் துருவல் எல்லாம் ஒன்று அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு மூடி தேங்காய் துருவல் ஆறு ஏழு பச்சை மிளகாய். இது வந்து காரம் அவ்வளோவா இல்லை, அதனால தான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது வந்து திரும்ப நைஸாகவே கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு துண்டு இஞ்சி இதையும் வந்து ஸ்லைஸாகவே கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் சதைச்சு எடுத்துகிட்டு வந்தால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேகும்போது நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து ஒன்று சதைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். கிழங்கு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு, மூடி திறந்துடலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணினாலும் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் கூடி வேகட்டும். கிழங்கு வந்து ஒரு முக்கால் வேகு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்செடுத்த தேங்காய் எல்லாம் இதில் போட்டுடலாம். தண்ணி எடுக்கணும். அரைச்செடுத்து தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதோட போட்டுடலாம். முதல்ல
और स्पून अलव उपटर पता कूड़ी पटरल और करवेपिल पचये पटरल इन वो इलाक विडो इलेना अड़पिड़ ती वो कमी आज ना वंद उड़ वरण अंजल पत् निम्स वंदापोद वो इन वंद उड़ आरबद ना गटे आंज कुान कुछ नेर कूड़ी वो अड़प वो कुछ सिमिल वचरल अड़पिड़क அது நல்லாவே கிண்டிட்டே இருக்கணும் இல்லனா சீக்கிரமா அடி புடிச்சிரும் கேரளா ஸ்டைல் கப்ப புழுக்கு ரெடி ஆயிருச்சு கப்பேன்னுங்கிறது வந்து மரவள்ளி கிழங்கு தான் சொல்லுவாங்க இது வந்து இறக்கி வெச்சிரலாம் இறக்கி வெச்சதுக்கு அப்புறமா தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊத்த போறோம் படிச்சட்டி வெச்சிட்டோம் தேங்காய் எண்ணெய் ஊத்திரலாம் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ரெண்டாவே கிள்ளி வெச்சிரலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு கடுகு காஞ்ச மிளகாய் கிள்ளினது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சின்னதா அரைச்சு வச்ச சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லாவே பொன்னிறமா வரட்டும் வெங்காயம் வந்து பொன்னிறமா வந்திருச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிரலாம் இந்த தாளிப்பு வந்து மரவள்ளி கிழங்குல போடு நல்லாவே இந்த தாளிப்பு சேர்த்து நல்லாவே வந்து mix பண்ணி எடுத்துறணும் இந்த கிழங்கு வந்து ஆறும் போது இன்னும் கெட்டியாகும் புழுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் இன்னும் கட்டம் காப்பியோட தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் வந்து கப்ப புழுக்கும் கட்டன் காபியும் தான் டேஸ்ட் பண்ண போறோம்
டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். கட்டன் காபி நல்ல மலையில பெய்யும் போது இந்த மாதிரி கப்ப பொழுக்கும் கட்டன் காபி வெச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.